Hi friends, welcome to Next Day 360. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பியூட்டி டிப்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வாயை சுற்றி அதாவது உதட்டுக்கு மேலையும் சரி உதட்டுக்கு கீழையும் சரி நம்ம முகத்துல இருக்கக்கூடிய கருமையை வந்து போக்குறதுக்கு நிரந்தரமா அதை வந்து போக்குறதுக்கு அதை அழிக்கிறதுக்கு நம்ம என்ன வகையான ஹோம் ரெமெடி வந்து இயற்கையான முறையிலயும் ஆரோக்கியமாகவும் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நிறைய பேத்துக்கு இந்த கருமை வந்து மூக்கை சுற்றியுள்ள மூக்களினுடைய ரெண்டு சைடுலையுமே வந்து இந்த கருமை வந்து இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு கண்ணை சுற்றி வந்து கருமை வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஹோம் ரெமெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு, நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம், அதை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதை நல்லா கலக்கிறதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கிறோம். ஸோ அளவு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் வந்து ரிசல்ட் வந்து பெட்டராக கிடைக்கும். நீங்கள் என்ன ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ எல்லா பொருட்களுக்குமே அந்த ஒரே ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மூணு ஸ்பூன் தயிர், இந்த நாலு பொருட்கள் மட்டுமே போதும், நம்ம ஃபேஸுக்கு தேவையான ஹோம் ரெமெடி வந்து செஞ்சிடலாம். ஸோ இப்போது நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் இந்த மூணையும் வந்து ஒன்றா போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ மூணையும் ஒன்றா போட்டாச்சு. போட்டுட்டு அந்த ஸ்பூனை வச்சு இந்த கலவையை நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி, அதாவது நம்ம போட்ட இந்த சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சர்க்கரை ஃபுல்லாக வந்து கரைஞ்சி அதோட மிங்கிள் ஆகிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் நம்ம முகத்தில் தடவும் போது எந்த வித ஸ்க்ராச்சஸும் எதுவுமே ஆகாது, நம்ம எப்பயும் வந்து ஈஸியாக சுலபமாக அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிரும். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான இந்த ஹோம் ரெமெடி வந்து கிடச்சாச்சு. நான் வந்து முகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன், பட் நீங்கள் வந்து அப்படி அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். உங்களுக்கு எந்த இடத்துல கருமையை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் இதை அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு கண்ணை சுற்றி இருந்தாலும் சரி, மூக்கை சுற்றினாலும் சரி, இல்லை வாய்களை சுற்றினாலும் சரி, இருக்க கருமைகளை போக்குறதுக்கு இந்த ஹோம் ரெமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை மாலை அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் காலையில் நீங்கள் எந்திரிச்சதுமே வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ரெண்டு தடவையும் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வளர்த்திட்டு அதுக்கப்புறம் போய் ஃபேஸை வாஷ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணும்போது எந்த சோப்பும் யூஸ் பண்ணாதீங்க, சோப்பு இல்லாமல் வாஷ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு தேவையான நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து முழுவதும் இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதுக்கு போய் நீங்கள் வெளியில் நிறையா க்ரீம்ஸ் எல்லாம் வாங்கி அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு கருமையை வந்து போக்கி கொடுத்துரும். இதை ரெகுலராக காலை மாலைன்ற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வெயிலில் போயிட்டு வரவங்க, அலைஞ்சிட்டு வரவங்களும் இதை கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம சோப்பு போடுறதுக்கு பதிலில் கடலமாவே போட்டு குளிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த மெத்தடில் கடலமாவு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.